நம்ம இன்னைக்கு ஹட்டிம் டை ஸ்டோரிஸோட சாப்டர் 1 பார்க்க போறோம். சாப்டர் 1 க்கு பேரு ஹட்டிம் டை. வாங்க கதைக்குள்ள போவோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏ மண்ணு ஒரு நாட்டுல ஒரு ராஜா வாழ்ந்தாராம். அந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜாவா இருந்தாராம். அதனால அங்க உள்ள மக்களுக்கும் அந்த ராஜாவை ரொம்ப பிடிச்சிருந்ததாம். அதனால வந்து இருந்தாலும் அவருக்கு ஒரு மனக்குறை இருந்துகிட்டே இருந்தா. அது என்ன மனக்குறைன்னு கேக்குறீங்களா? அது என்னன்னா அவருக்கு வந்து குழந்தையே இல்லையா. அது ஏன்னா அவருக்கும் தெரியாதுல. அதனால அவர் வந்து நிறைய மருத்துவர்களை போய் பார்த்தாரு, கோயிலுக்குலாம் போனாரு. இருந்தா அவருக்கு வந்து குழந்தையே பிறக்காம இருந்திருக்கு. அதனால அவரு சோகமாவே இருந்திருக்காரு. அப்படியே ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த புறத்துல இருந்து ராணிக்கு வேலை செய்ய ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க ராஜா கிட்ட, அரசே நீங்க கூடிய சீக்கிரம் அப்பாவை பையன்னு சொன்னோடனே அந்த அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுல வந்து அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சாரு. அதனால அவர் கழுத்துல இருந்த வைர மாலையை எடுத்து அவங்க கையில கொடுத்து, இதை விட வேற சிறு செய்தி வேற எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே அதை கொடுத்துடுறாரு. அப்படியே ஜாலியா சந்தோஷமா அவங்க எல்லாம் போயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு 10 மாசம் கழிச்சு அந்த ராணியும் ஒரு அழகான குழந்தைய பெற்று எடுக்கிறாங்க. அதுதான் ஒரு பையனை பெற்று எடுக்கிறாங்க. அவர் தான் நம்மளோட கதையோட நாயகன். அவர் பேர் தான் ஹட்டிம் டை. வாங்க கதைக்குள்ள இப்படியே போயிடுவோம். ஸோ இப்ப என்னன்னா அவங்க குழந்தைய பெற்று எடுத்த உடனே அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமா ஆயிடுச்சு. அதனால அந்த சந்தோஷத்துல இன்னொரு அறிவிக்கிறாரு. அது என்ன அறிவிப்புனா, இப்ப அந்த மொத்த நாட்டையுமே அலங்கரிக்க சொல்றாரு. இந்த நாளை எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி இந்த மொத்த நாட்டையும் அலங்கரிச்சு எல்லாரும் அந்த நாள்ல வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடி அங்க உள்ள ஏழைகளும் நல்லா சந்தோஷமா கொண்டாடணும்னு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அது எல்லாத்தையும் அந்த ராஜாவே கொடுக்குறாரு. அந்த ராஜா வந்து அப்படியே போயிடுது. அந்த நாளே அப்படியே முடிஞ்சு எல்லாரும் ஜாலியா போறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த ராஜாவுக்கு வந்து இந்த இளவரசரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு அவர் நினைக்கிறாரு. உடனே அவர் வந்து அங்க உள்ள அந்த நாட்டுல உள்ள நிறைய ஜோதிடர்களை கூப்பிட்டு அந்த ஜோதிடர்கள்ட்ட கேக்குறாங்க, என்னோட பையனோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இளவரசனோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கேக்குறாங்க. உடனே அந்த உள்ள ஜோதிடர்கள் வந்து அந்த இளவரசரோட உள்ளங்கையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க, ஏன்னா அரிசி இந்த மாதிரி குழந்தைங்களே பல வருஷம் கழிச்சுதான் பிறக்கிறாங்க. நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி இந்த மாதிரி ஒரு குழந்தைய பிறக்க. இவர் வந்து ரொம்ப சிறந்த அரசரா வருவாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ராஜாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த ராஜா சந்தோஷத்துல அப்படியே இன்னொரு இதே அறிவிச்சிருந்தாரு. அது என்ன அறிவிப்புனா, இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இளவரசர் பிறந்தாருல அந்த நாள்ல பிறந்திருக்க எல்லா பசங்களும், அவரோட ராஜ்யத்துல பிறந்திருக்க எல்லா பசங்களும், அங்க உள்ள எல்லா பசங்களுக்குமே ராஜ வைத்தியம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அதாவது அந்த நாள்ல பிறந்தவங்களுக்கு உடனே அங்க உள்ள எல்லாருக்கும் அந்த மாதிரி ராஜ வைத்தியம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த நாட்டுல மட்டும் 6000 குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அந்த 6000 குழந்தைங்களுக்கும் அப்படியே நல்லா பாத்துக்கிட்டாங்க. நல்லா பாத்துக்கிட்டு அந்த 6000 குழந்தைங்களுக்கும் 6000 பணிபுரியறவங்களையும் அவர் வந்து அப்பாயின் பண்ணி வச்சிருந்தாரு. அவங்கள நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதே ஜாலியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இளவரசர் வந்து பால் குடிக்கிறத நிறுத்திடுறாரு. அதை நிறுத்தின உடனே எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அந்த விஷயம் வந்து ராஜாவுக்கு போயிருந்த உடனே அந்த ராஜாவும் ரொம்ப சோகமாயிட்டாரு. அந்த ராஜா ரொம்ப நேரமா சோகமாவே இருந்ததை பார்த்துட்டு அங்க உள்ள அமைச்சர் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப, ஏய் எல்லாரும் சோகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க காட்டிக்கிட்ட உள்ள மருத்துவரை கூப்பிடுங்களேன் அரசரேன்னு சொல்லிடுறாரு. உடனே அங்க உள்ள அரசரும் அங்க உள்ள சோல்ஜர்ஸ் கிட்ட உத்தரவு போட்டாரு, போய் அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு. அங்க போய் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மருத்துவர் வந்து ஹட்டிம் டைய பாத்துக்கிட்டே இருந்தாரு. பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ராஜா கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி குழந்தைங்களா பிறந்திருக்கு, நீங்க உங்களுக்கு சுத்தமாவே தெரியாத, இவர் ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தை, இவருக்கு வந்து ஏன் பால் இப்ப குடிக்கலன்னா, அவங்க உள்ள நண்பர்கள்லாம் இன்னும் பசியிலதான் இருக்காங்க, அவர் மட்டும் எப்படி அப்ப சாப்பிட முடியும், ஆனால் தான் அவர் பால் குடிக்கலன்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்த அரசருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனால என்னன்னா, இப்ப அரசர் வந்து அவங்க உள்ள எல்லாருக்கும் உத்தரவு போடுறாரு, எல்லா குழந்தைங்களுக்கும் பால் கொடுங்கன்னு. எல்லாருக்கும் பால் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து எல்லா குழந்தைங்களும் நல்லா பசியா இருந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஹட்டிம் டை வந்து பாலே குடிக்கிறாரு. அப்படியே அங்க உள்ள எல்லா குழந்தைங்களும் சாப்பாடுலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹட்டிம் டையும் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து ஹட்டிம் டைக்கு வந்து 14 வயசு ஆன உடனே அவங்களோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அந்த அரசர் வந்து
உடனே அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சோகமாயிட்டாங்க. அதனால இப்ப வந்து இப்ப வேற யாராச்சும் தானே அரசர் ஆகணும், அப்ப வந்து ஊர் மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதனால அவங்க வந்து இளவரசரே அரசனா கரெக்டா இருக்கும், அவரு நல்லதா பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு இளவரசரையே அரசராக ஆக்கிடுறாங்க. இப்ப வந்து ஹட்டிம் டை தான் இப்ப அரசர். இந்த ஹட்டிம் டை வந்து அரசரானதுக்கு அப்புறம் அங்க உள்ள சிப்பாய்களுக்கு அதாவது சோல்ஜர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ரூல்ஸ் போடுறாரு. என்ன ரூல்ஸ்னா, நான் தூங்கிட்டு இருக்கும் போது யாராச்சும் பார்க்க வந்தாலும் விடணும், நான் எந்த நேரத்துலயும் யாராச்சும் என்ன பார்க்க வந்தாலும் அவங்கள பார்க்க விடாம பண்ணவே கூடாது, அவங்க யாரா இருந்தாலும் நீங்க அவங்கள உள்ள விட்டுறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே போயிட்டு அப்படியே ஜாலியா தான் இருந்தது. அந்த அரசர் வந்து அதோட இப்ப வேட்டையெல்லாம் ஆடுவாங்களே எல்லா ராஜாக்களும் அந்த மாதிரி இந்த ஹட்டிங் டை அரசரும் வந்து வேட்டையெல்லாம் ஆடுவார். ஆனா வித்தியாசமான முறையில வேட்டையாடுவார். என்ன பண்ணுவாராம், ஒரு வலையை மட்டும் எடுத்துட்டு போய் காட்டுல உள்ள ஏதாவது அவர் மாட்டு இருக்கும் அந்த வலையில மாட்டிக்கிச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த விலங்குகள் வந்து பசியில இருக்கான்னு பாப்பாரு. பசியில இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுங்களுக்கு எங்க நிறைய சாப்பாடு கிடைக்குமோ அங்க போய் விட்டுருவாரு. பசியில இல்லைன்னா அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற இடத்துலதான் இருக்குன்னா அவங்கயே விட்டுட்டு அவரும் சந்தோஷமா அப்படியே ஜாலியா போவாரு. அப்படி ஏறி எப்போதும் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அன்னைக்கு மட்டும் ஒரு காட்டுல உள்ள ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கத்தை பார்த்த உடனே அங்க அவர் கூட வந்திருக்க சிப்பாய்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. பயந்து அவர் கூட வந்திருக்க குதிரைகள் எல்லாருமே பயந்து போய் அப்படியே நின்றுட்டாங்க. ஆனா நம்மளோட ஹட்டிங் டே அரசர் மட்டும் அவரோட தேர்ல இருந்து இறங்கி வந்து அந்த சிங்கம் ஒண்ணு வந்திருக்குல்ல அதுக்கு முன்னாடி முட்டை அதாவது முட்டி போட்டு என்ன சொல்றாருன்னா, ஏ சிங்கமே நீ எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நீ இந்த காட்டோட ராஜா, நீ வந்து உன் பசிய ஆத்ததான் இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், உன்னோட பசிய போக்குறதுக்கு நீ எதை வேணாலும் சாப்பிடலாம், அந்த உரிமையை வந்துட்டு யாராவது வந்து வாங்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து அதுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த அரசர் வந்து நீ என்ன வேணா சாப்பிட்டுக்கோ, என்னோட குதிரைகளையும் என்னோட சிப்பாய்களையும் விட்டுடு அப்படின்னு சொல்றாரு. உடனே அதை கேட்ட அந்த சிங்கத்துக்கு ஒரே ஆச்சரியம், என்னன்னா அந்த சிங்கம் அதோட மனசுக்குள்ளே நினைக்குது, இவர் வந்து சாதாரண மனுஷனா இருக்கவே மாட்டார், இவர் ரொம்ப நினைச்சிருந்தா என்னையும் கூட கொண்டுட்டு போயிருக்கான், ஆனா இவர் அப்படி பண்ணவே இல்லை, இவரை வந்து அவருக்கு பின்னாடி உள்ள சிப்பாய்களை பத்தியும் குதிரைகளை பத்தியும் கவலைப்பட்டாரு, அவரோட உயிரை விட கூட தயங்கல அப்படின்னு நினைக்கிறாங்களா. உடனே அந்த சிங்கமும் அப்படியே நினைச்சிட்டு ஒன்றும் பண்ணாம அப்படியே போயிடுது. அங்க இருந்த எல்லா சிப்பாய்களுக்கும் ஒரே ஆச்சரியம், நம்ம இப்படி ஒரு அரசர் நம்மளுக்கு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆச்சரியப்பட்டு அவ்வளோ சந்தோஷமா எல்லாரும் திரும்பி அந்த அரண்மனைக்கே போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கதை முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. பாய்.